சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட ரசிகர்கள்லாம் ரொம்ப ரொம்ப ஆர்வமா காத்துட்டு இருந்த டைட்டில் ரிவீல் டீசர் ரிலீஸ் ஆயிருக்கு. கூலி அப்படின்றதான் படத்தோட பேரு அப்படின்றத சூப்பரா அறிவிச்சிருக்கிறாங்க. லோகேஷ் கனகராஜ் அவருக்கே உண்டான ஸ்டைல்ல இந்த டீசர் வீடியோ ரெடி பண்ணியிருக்காரு. அவரோட டீசர்ல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, படத்துல இந்த சீன் கண்டிப்பா இருக்காது, ஆனா படம் எப்படி இருக்க போகுதுன்றதுக்கான முன்னோட்டமா இந்த டீசர் இருக்கும். இந்த டீசர் அப்படின்ற வார்த்தையே ரொம்ப கரெக்டா பயன்படுத்துற ஒருத்தர் தான் லோகேஷ் கனகராஜ். அந்த வகையில கூலி டீசரை பார்க்கும்போது நம்ம ரொம்ப டீகோட்லாம் பண்ணி சவுத்துல டைம்ல என்ன காட்டுது, இந்த டேபிள் என்ன வச்சிருந்தாங்க அப்படின்லாம் நம்ம பார்க்க தேவையில்லை. ஒன்னே ஒன்னு 171 அப்படின்னு அங்க இருந்துச்சு. அப்புறம் நிறைய தங்க பொருட்கள்லாம் இருக்கு, தங்கத்தை தவிர மற்ற எல்லாமே பிளாக் அண்ட் ஒயிட்ல இருக்கு, தங்கம் மட்டும் கோல்டாவே காட்டியிருக்காங்கன்றத மட்டும் நம்ம பார்த்தா போதும். அதுக்கு மேல நம்ம ரொம்ப ஆராய்ஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன், எப்படியும் அதுக்கான அர்த்தம் அதுல ஒண்ணு இருக்காது. அவர் படத்துல வேற மாதிரி தான் வச்சிருப்பாரு. லோகேஷோட ப்ரோமோ வீடியோக்கள் எல்லாத்துலயுமே கடைசியா ஒரு டைலாக், ஒரு ஹூக் டைலாக் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். ஆமா, ஸ்டெப்புன்னா ஹூக் ஸ்டெப்னு சொல்றோம்ல, அது மாதிரி டைலாக் இப்படி சொல்லிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். விக்ரம் படத்துல ஆரம்பிக்கலாங்களா அப்படின்றது, லியோல பிளடி ஸ்வீட் அப்படின்றது, இந்த டீசர்ல முடிச்சிடலாமா அப்படின்றாரு. ஆரம்பிக்கலாமா முடிச்சிடலாமா செமல்ல அப்படின்ற மாதிரி ஃபேன்ஸ் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அப்புறம் இந்த ரெட்ரோ ஃபீல சூப்பரா கொண்டு வந்திருக்கிறாங்க. ஒன்னு அந்த ஸ்டார்டிங் டைலாகே, ரங்கா படத்துல அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்பாங்க, ஆனா ஒன்னு நிலைமையில பாப்பா நினைக்கவே இல்லப்பா அப்படின்னு சொன்னோடனே, அதுக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சொல்றதுதான், என்னோட சித்தாந்தத்தை நீ கேளு அப்படின்னு சொல்லிட்டு இந்த டைலாக சொல்லியிருப்பாரு. சோறுண்டு சுகம் உண்டு மது உண்டு மாது உண்டு மனம் உண்டு என்றால சொர்க்கத்தில் இடம் உண்டு போட. நினைத்தாலே இனிக்கும் சம்போ சிவ சம்போலையும் சரணம்ல இந்த லைன்ஸ் எல்லாம் வரும். இந்த டைலாகை கேட்டோன்னே ரசிகர்களுக்கெல்லாம் செம கூஸ்பம்ஸ் ஆயிருச்சு. இந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் ரஜினியை பார்த்து பல நாள் ஆச்சேப்பா அப்படின்றாங்க. ஜவான் படத்துல ஒரு டைலாக் வரும்ல, நான் வில்லனா வந்து நின்னா என் முன்னால எந்த ஹீரோ நிக்க முடியாது ராஜான்னு, அது இவருக்கு நல்லாவே பொருந்தோம், இவர் ஒரு பயங்கரமான வில்லனா வரப்போறாரு போல, நெகட்டிவ் ஷேட்ல பார்க்க போறோம் அப்படின்றது ஒரு எக்ஸைட்டிங்கான ஃபேக்டரா இருக்கு. அப்புறம் இந்த டீசரோட ஹைலைட்டா இன்னொன்னு என்ன சொல்லலாம்னா, அவர் ரிலாக்ஸா டேபிள் மேல படுத்துக்கிட்டு ஒரு கோல்டு பாரை பார்த்துக்கிட்டு விசில் அடிக்கிறாரு. என்ன பாட்டு, செண்பகமே செண்பகமே பாட்டை விசில் அடிக்கிறாரு. இது தமிழ்ல. ஹிந்தியில ஒரு டீசர் வந்துச்சு, அதுல என்ன பாட்டு தெரியுமா விசில் அடிச்சிருக்காரு, இது தில்வாலே துல்ஹானியா லே ஜாயேங்கே அப்படின்ற ஷாருக் கானோட படத்துல கிளாசிக்கான படத்துல ஒரு கிளாசிக்கான சாங். तुझे देखा तो ये जाना सनम. இதே மாதிரி தெலுங்கு டீசர்லயும் எண்ட்ல ஒரு பாட்டு விசில் அடிச்சிருக்காரு, அது என்ன பாட்டு தெரியுமா அப்படின்னு. இந்த பாட்டு சிரஞ்சீவியோட படத்துல வந்த அப்பனி தீயானி தபா அப்படின்ற பாட்டோட தான் விசில் அடிச்சிருக்காங்க. இதே மாதிரி கன்னடத்திலயும் இன்னொரு பாட்டா விசில் அடிச்சிருக்காங்க, அது என்ன பாட்டு தெரியுமா அப்படின்னு. இந்த பாட்டை நிறைய பேர் நம்ம கேட்டிருக்க மாட்டோம், ஏன்னா இந்த சிரஞ்சீவி பாட்டெல்லாம் கூட நிறைய ரீல்ஸ்ல பாத்துட்டோம். இந்த கன்னட பாட்டு எதுன்னா, ராஜ்குமார் கன்னட சூப்பர் ஸ்டார் எல்லாரும் கொண்டாடுவாங்கல்ல, அப்படிப்பட்ட ராஜ்குமாருடைய டைமண்ட் ராக்கெட் அப்படின்ற படத்துல இருந்து இஃப் யூ கம் டுடே இட்ஸ் டூ ஏர்லி அப்படின்ற ஒரு பாட்டு இருக்கு. இதுவும் செம ஹிட்டான ஒரு பாட்டு. இப்படி ஒவ்வொரு வேர்ஷன்லையும் அந்தந்த லாங்குவேஜ்ல கல்ட் கிளாசிக்கா இருந்த பாடல்கள்ல இருந்து ஒரு லைன் எடுத்து விசில் பண்ணியிருக்காங்க. தமிழ்ல உலகநாயகன் கமல் சாங் எடுக்காம ஏன் ராமராஜனுடைய செண்பகமே எடுத்திருக்காரு அப்படின்ற மாதிரி டிபேட் எல்லாம் ஒரு பக்கம் ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு தான் இருக்கு. நானே பத்த வைக்கிறேன். என்னப்பா லோகேஷ் ஒரு ஃபேன் பாய், தேவையில்லாம ஒரு கிளாஸ் இருக்கு வேணாம் நினைச்சிருப்பாங்களே அப்படின்னு சில பேர் சொன்னாலும், ஏப்பா சூப்பர் ஸ்டாரே எத்தனை படத்துல கமல் ரெஃபரன்ஸ் பேசியிருக்கிறாரு, அவர்கிட்ட சொன்னா வேணாம் நான் சொல்லியிருப்பாரு அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கு. ஏன் அதை அவாய்ட் பண்ணாங்க, தமிழ்ல மட்டும் ஏன் செண்பகமே செண்பகமே வச்சாங்க, எம்ஜிஆர் பாட்டு சிவாஜி பாட்டு இல்ல உலகநாயகன் பாட்டு இந்த மாதிரி ஏதாவது வச்சிருக்கலாமே அப்படின்ற மாதிரி கருத்துக்களும் வந்துட்டா இருக்கு. அப்படியே நான் சொல்றேன், நீ என்ன சொல்ற, உங்களுக்கு இதை பத்தி என்ன தோணுதுன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. அப்புறம் மலையாளத்துல ஆல்மோஸ்ட் தமிழ் எல்லாருமே புரியும் அப்படின்றதுனால தனி டீசர் விடல போல இருக்கு. இதுல மலையாள ஃபேன்ஸ் அப்செட்டா இருக்காங்களா, உங்களோட மலையாளி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்றதையும் கமெண்ட்ல போடுங்க.